ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் அழகன் முருகன் ஃபேமிலி. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வந்துடும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, பெண்கள் காலில் கொலுசு போடுறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கொலுசுக்கு பின்னாடி இருக்க அறிவியல் என்னன்னு நமக்கு தெரியுமா? அந்த அறிவியல் உண்மையை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்தியாவில் வெள்ளிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனி மதிப்பு இருக்குங்க. வெள்ளி வந்து நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு உலோகம். வெள்ளி நகைகளை அணியறனால ஆயுள் வந்து விருத்தியாகும்னு ஆயுர்வேதம் சொல்லுது. நகை ஒவ்வாமை அப்படின்ற விஷயங்கள்லாம் வெள்ளியால் வருவதில்லைங்க. பழங்காலத்தில் பெண்கள் வந்து காலில் காப்பு, தண்டை, சிலம்பு போன்ற தடிமனான அணிகலன்களை தான் அணிந்து வந்தாங்க. இன்றும் மலைஜாதி மக்கள், ராஜஸ்தான் சைடு இருக்கவங்கெல்லாம் அதிக எடையுள்ள காப்பு போன்ற தடிமனான வெள்ளி கொலுசை தான் போடுறாங்க. பழங்காலத்தில் மாம்பிஞ்சு கொலுசு, அத்திக்காய் கொலுசு, ஆலங்காய் கொலுசுன்னு பல வடிவமைப்புகளில் கொலுசு அணிந்து வந்தாங்க. நகைகள் அப்படின்றது நம்ம மூதாதையர்கள் காலத்திலிருந்தே மிக முக்கியம் வாய்ந்த ஒரு பொருளாக கருதப்பட்டு வருது. பொதுவாக எல்லா நகைகளையும் தங்கத்தில் அணிகிற நம்ப, காலில் அணிகிற நகை மட்டும் வெள்ளியில் தான் அணிகிறோம். தங்கத்தில் மகாலட்சுமி இருக்கிறனால நம்ம காலில் அணிகிறது வெள்ளியாக இருக்கணும்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. வெள்ளி நகைகள் வந்து நம்ம ஆயுள விருத்தியாக செய்யக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய உடல் சூட்டை அகற்றி குளிர்ச்சியாக்கி சருமத்துக்கு ஆரோக்கியத்தையும் இந்த வெள்ளி தருது. தங்கம் வந்து எப்பொழுதுமே நம்ம உடலை தொட்டுக்கொண்டே இருக்கிறனால நாளடைவில் உடலோட அழகு அதிகரிக்குங்க. அதாவது நமக்கு நோய்கள் உருவாவதை தடுக்கிறதுக்கு இந்த தங்கமும் நகைகளும் ரொம்பவே உதவியாக இருக்குதுன்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. தங்கத்தில் என்று மட்டும் இல்லைங்க, முத்து, வெள்ளி போன்ற நகை அணியிறனாலையும் நிறைய பயன்கள் வந்து நமக்கு கிடைக்குது. பொதுவாக எல்லா நகைகளையும் தங்கத்தை அணியிற நம்ம காலில் அணியிற கொலுசை வந்து வெள்ளியில் அணியறதுக்கு காரணம் மகாலட்சுமியை காலில் போடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். சிறு வயதுலேருந்தே குழந்தைகளுக்கு கொலுசு அணிவிச்சிருவோம். அதை வந்து குழந்தைங்க நடக்கும்போது எப்பவுமே சங்கீதம் வந்து நம்ம காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். குழந்தைகளுக்கு இந்த கொலுசை போடுறதுக்கு மிக முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க அசைகிற ஒவ்வொரு அசைவையும் இந்த சவுண்டை வச்சே வந்து அப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து கண்காணிச்சுப்பாங்க. இந்த வெள்ளி கொலுசு நம்மளுடைய உடல் சூட்டை அகற்றி குளிர்ச்சியாக்கி ஆரோக்கியமாக்குது நம்ம உடம்ப. பொதுவாக ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு உடல் சூடு அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய உடல் கூறு தாங்க. இதனால தான் சின்ன வயசுலேருந்தே பெண் குழந்தைகளுக்கு கொலுசு போட்டு விடுறாங்க. உணர்ச்சி வசப்படுதல் அப்படின்றது ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருக்குங்க. வெள்ளி கொலுசை வந்து குதிங்கால் நரம்பினை தொட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி போடுறனால குதிங்கால் பின் நரம்பு வழியாக மூளைக்கு செல்கிற உணர்ச்சி குறைஞ்சு கட்டுப்படுத்தும். மேலும் பெண்களோட இடுப்பு பகுதியை உறுதிப்படுத்தவும் இந்த கொலுசு ரொம்பவே பயன்படுது. இப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த வெள்ளி கொலுசை நம்மளும் நம்ம காலில் போட்டு அனைத்து பயன்களையும் பெற்றுக்கொள்ளலாம். நம்ம முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள் இல்லைங்க. பல அறிவியல் உண்மைகளை மறைத்து வைத்து தான் பல விஷயங்களை நமக்கு உணர்த்திருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அழகன் முருகன் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பரை ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.